தமிழகத்தில் ஒன்பது மாவட்டங்களை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் உள்ளாட்சி தேர்தல் நடத்த உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது பிரிக்கப்பட்ட மாவட்டங்களில் நான்கு மாதங்களில் தொகுதி வரையறை செய்து தேர்தல் நடத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது மாநிலத்தில் ஊரகம் நகர்ப்புறம் என இருவகையான உள்ளாட்சி அமைப்புகளில் ஒன்றரை லட்சம் பதவிகளுக்கு தேர்தல் நடத்த மாநில தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது இதற்கிடையே விழுப்புரம் காஞ்சிபுரம் திருநெல்வேலி வேலூர் ஆகிய மாவட்டங்களை பிரித்து ஐந்து புதிய மாவட்டங்களை தமிழக அரசு உருவாக்கியுள்ளது இந்நிலையில் ஊரக உள்ளாட்சிகள் உள்ளாட்சிகளில் உள்ள ஒன்றிய கவுன்சிலர் ஊராட்சி தலைவர் ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கு மட்டும் மாநில தேர்தல் ஆணையம் கடந்த இரண்டாம் தேதி தேர்தல் அறிவிப்பை வெளியிட்டது நிர்வாக காரணங்களுக்காக மேயர் உள்ளிட்ட நகர்ப்புற உள்ளாட்சி பதவிகளுக்கு தேர்தல் நடத்தப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் இடஒதுக்கீட்டு முறையை முறையாக பின்பற்ற வேண்டும் எனவும் புதிய மாவட்டங்களில் வார்டு வரையறை செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தி திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது உச்சநீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது தலைமை நீதிபதி எஸ் ஏ பாப்டே தலைமையிலான அமர்வு வெளியிட்ட தீர்ப்பில் புதிதாக பிரிக்கப்பட்ட ஒன்பது மாவட்டங்களை தவிர்த்து தமிழகத்தின் மற்ற மாவட்டங்களில் உள்ளாட்சித் தேர்தலை நடத்தலாம் என அனுமதி அளித்தது ஒன்பது மாவட்டங்களில் வார்டு வரையறை முடிக்கப்படாத காரணத்தால் அங்கு தேர்தல் நடத்த தடை உத்தரவு விதிக்கப்பட்டுள்ளது முறையாக மறுவரையறை செய்ய வேண்டும் எனவும் எஸ் சி எஸ்டி பிரிவினருக்கு முறையான இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் அறிவுறுத்தியுள்ளது உள்ளாட்சித் தேர்தல் தொடர்பாக உச்சநீதிமன்றம் புதிய உத்தரவு பிறப்பித்துள்ளதால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிவிப்பாணையை மாநில தேர்தல் ஆணையம் திரும்ப பெற்றுள்ளது தேர்தல் தொடர்பான புதிய அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தல் நடத்துவது தொடர்பாக உச்சநீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியிருப்பதாகவும் இதை வரவேற்பதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் உள்ளாட்சித் தேர்தலை நிறுத்த அஇஅதிமுக அரசுதான் திட்டமிடுகிறது என்று திமுக தலைவர் மு ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் குறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பை வரவேற்பதாக கூறினார்